हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூ பாராளுமன்ற பில்டிங் இந்தியாவோட நியூ பாராளுமன்ற பில்டிங் ஆனது நியூ டெல்லியில கட்டிறதுக்காக ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆனது நம்ம பிஎம் மோடியால இன்னைக்கு டிசம்பர் 10 அன்னைக்கு லை பண்ணப்பட்டிருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம் ஆல்சோ பழைய பாராளுமன்ற பில்டிங் ஆன சன்செட் பவன் அத பத்தியும் ஒரு சில விஷயங்களை நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க சோ இந்த வீடியோவை யார் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க ஓகே फ्रेंड्स ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்ட் பாராளுமன்ற பில்டிங் பத்தி ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுப்போம் ஓல்ட் பாராளுமன்ற பில்டிங் ஆனது 1919ல பிரிட்டிஷ் பாராளுமன்றனால கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் மூலமா கட்டப்பட்ட ஒரு பாராளுமன்ற இது 1921ல சர் லியூட்டன்ஸ் அண்ட் சர் பெர்னர் அப்படினு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேர்னால கட்டப்பட்ட ஒரு பாராளுமன்ற 1927ல இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது முடிஞ்சதுக்கு அப்புறமா லார்ட் இர்வின் அப்படினு அழைக்கப்படக்கூடிய அந்த டைம்ல இருந்த கவர்னர் ஜெனரல் ஆனவங்க இந்த பாராளுமன்றோட இடத்தை திறந்து வச்சாங்க அப்படின்றாங்க அதுக்கு அப்புறமா இந்த பாராளுமன்ற ஆனது கவர்னர் ஜெனரலுக்கு கீழ இயங்கிட்டு வந்த இம்பீரியலேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிம்பாங்க இந்த கவுன்சில் ஆனது மிலிட்டரி எகனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த வகையில எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய முடிவுகளானது இந்தியால எடுத்தது இந்த கவுன்சில் தான் இந்த கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு தான் கவர்னர் ஜெனரல் ஆனவங்க இருந்தாங்க இந்த கவுன்சில் இங்க செயல்பட்டது அப்படின்றாங்க இந்த கவுன்சிலான இந்த பழைய பாராளுமன்ற பில்டிங்ல செயல்பட்டு வந்திருக்கு 1947 வரைக்கும் அதாவது 20 வருஷம் செயல்பட்டு வந்து அதுக்கப்புறமா 1947ல நம்ம இந்தியாவானது விடுதலை பெற்றதுக்கு பின்பா பார்ட்டிஷனுக்கு பின்பா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அசம்பிளி அந்த அசம்பிளி இங்க தான் வச்சு செயல்பட்டு இருக்கு அப்படின்றாங்க இந்த அசம்பிளி இங்க மொத்தம் 3 வருஷமா செயல்பட்டு இருக்கு அதன்படி நிறைய வகையான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆனது நிறைவேற்றப்பட்டு இருக்கு 1950ல நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா 1950க்கு அப்புறமா இந்த இடமானது ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா எல்எஸ் அண்ட் ஆர்எஸ் அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எலெக்ட் பண்ணப்பட்டு அது இங்க வச்சு அவங்களோட வருஷ செஷன்ஸையும் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி இந்த இந்த இடத்தை சுத்தி நிறைய வகையான முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் ஆனது லை ஆக ஆரம்பிச்சிருக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் ஆனது இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 750 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி 2006ல பார்லிமெண்டரி மியூசியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான மியூசியம் ஆனது இங்க கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி வார் மெமோரியல் போலீஸ் மெமோரியல் இந்த வகையில நிறைய இடங்கள் இந்த இடத்தை சுத்தி அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க இந்த இடத்தை பிரிசர்வ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இந்த இடத்துல நடந்த ஒரு ட்ராஜடி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2001ல நம்ம அதாவது எல்இடி அண்ட் ஜேஇஎம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரெண்டு மிலிட்டன் குரூப்ல இருந்து மிலிட்டன்ஸ் ஆனவங்க இங்க வந்து நம்ம பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க இது ஒரு ஒரு ட்ராஜடிக்கான இன்சிடென்ட் அப்படின்னா அதுக்கப்புறமா 2012ல இந்த எல்எஸ்க்கு ஸ்பீக்கரா இருந்த மீரா குமார் அப்படின்றவங்க புது பார்லிமெண்ட் பில்டிங் ஆனது கட்டப்படணும் அப்படின்ற கோரிக்கைக்கு சரி அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறமா ஒரு கமிட்டி அமைச்சு அந்த சேர்மனா இந்த மீரா குமார் அவங்க இருந்து இந்த கமிட்டியை செயல்படுத்தினதாகவும் சொல்றாங்க அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டின் படிதான் இந்த நியூ பார்லிமெண்ட் ஆனது கிரியேட் பண்ணப்படுது ஏன் இந்த ரிப்போர்ட் ஆனது கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியால எல்எஸ் அண்ட் ஆர்எஸ் கான்ஸ்டிடியூவன்சிஸ் மெம்பர்ஸ் எப்படி பிரிக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்தோட மொத்த பாப்புலேஷன்ஸ் வச்சுதான் பிரிக்காங்க இப்போ ஒரு இடத்துல 10 லட்சத்துக்கு மேல பாப்புலேஷன் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டிடியூன்சி ஆனது கிரியேட் பண்ணப்படுது இது 1947ல இருந்து நடந்துட்டு வருது நடுவில் 2 தடவை கூட சேஞ்ச் ஆயிருக்கு பட் அதுக்கு மேல சேஞ்ச் பண்ண முடியல என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்ல சீட்ஸ் ஆனது போதிய அளவுல இல்ல இந்த காரணமா 2012ல மீரா குமார் அமைச்ச அந்த கமிட்டியானது கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி புது பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணப்படணும் இந்தியன் பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி கான்ஸ்டியூன்சிஸ் ரீஅரேஞ்ச் பண்ணப்பட்டு மொத்தம் 888 எல்எஸ் அண்ட் 384 ஆர்எஸ் சீட்ஸ் ஆனது கிரியேட் பண்ணப்படணும் அப்படின்னு இருக்காங்க இதன்படி 1200 பேருக்கு மேல இந்த இடமானது தேவைப்பட்டது காரணத்தினால புது பார்லிமெண்ட் ஆனது கட்டப்படுது இங்க மொத்தம் 1350 பேர் பிளேஸ் பண்ற அளவுக்கான இடமானது புதிய இடமானது இருக்கு அப்படின்றாங்க இதை கெட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா சன்ஸ் கட்டிட்டு இருக்காங்க இதோட ஆர்கிடெக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிமல் இவங்க ஒரு முக்கியமான ஆர்கிடெக்ட் பழைய பில்டிங்க்கும் புது பில்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய பில்டிங் ஆனது ஒரு சர்க்குலர் ஷேப்ல அமைஞ்ச பில்டிங் புது பில்டிங் ஆனது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும் அப்படின்றாங்க
ஆல்சோ இந்த பழைய பில்டிங் வந்து ஒரு டெம்பிள்ல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் மூலமா கட்டப்பட்ட பில்டிங் அப்படிங்கறாங்க மித்தில்லா அப்படிங்கற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள்ல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷனால கட்டப்பட்ட ஒரு பில்டிங் அப்படிங்கறாங்க இந்த புது பில்டிங் ஆனது வந்ததுக்கு அப்புறமா இந்த பழைய பில்டிங் என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த பழைய பில்டிங்க ஒரு மியூசியமா கன்வெர்ட் பண்ண போறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது அறிவிச்சிருக்கு இதெல்லாம் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் விஸ்டா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க இது 2017 2019 ல லான்ச் பண்ணாங்க அப்ப இருந்தே இது லான்ச் தான் இருக்கு இப்போ இந்த பில்டிங் ஆனது இந்த நியூ பில்டிங் ஆனது எப்ப கட்டி செயல்பாட்டுக்கு வரும் அப்படி பாத்தீங்கன்னா 2022 அப்படி முதல்ல அறிவிச்சிருந்தாங்க பட் இப்போ கேஸ் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலையும் மத்த ஆப்போசிஷன்ஸ்னாலையும் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணப்பட்டு இந்த நியூ பார்லிமெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுனால இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கிற காரணத்தினாலையும் 2024 குள்ள இந்த பார்லிமெண்ட் ஆனது கட்டி முடிக்கப்படும் அப்படின்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம புது பார்லிமெண்ட் பில்டிங் பத்தியும் பழைய பார்லிமெண்ட் பில்டிங் பத்தியும் ஒரு சில ஹிஸ்டரிஸ் பத்தியும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம் இதே மாதிரி நிறைய வகையான நாலேஜ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ